ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 100க்கும் மேற்பட்டோர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கமுதி அருகே உள்ள பரையங்குளம் கிராமத்தில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. பள்ளி மாணவ மாணவிகள், சிறுவர்கள், முதியோர்கள் என பலரும் கை கால் முடக்கம், வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகளால் அவதியுற்று வருகின்றனர். கடந்த 10 நாட்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அருகில் உள்ள கோவிலாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையம் சென்றாலும் அங்குள்ள செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிப்பதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிராமத்தில் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் அகற்றப்படாமல் சுகாதார சீர்கேடு நிலை வருவதாகவும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கமுதி பக்கத்து இருக்கு ஜிஹெச்சு, அங்க போனா அவங்க நெட்ல போனத்தான் நோண்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் வந்து என்னமோ அவங்க அப்பு வீட்டுல இருந்து வந்த மாதிரி இங்க வந்து உட்காந்துக்கிறாரு. கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்கலாம்னு நினைக்காங்களோ இல்லையா, யாரும் பொதுமக்களை பார்க்கணும் எண்ணமே கிடையாது எங்கேயுமே. அதே மாதிரி தான் ஆஸ்பத்திரியில வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நாலு சூரம் அவங்க வாட்டில உட்காந்துக்கிறாங்க, ஸ்டாப் வராங்க அவங்க உட்காந்துக்கிறாங்க, டாக்டர் வராரு பொழுதுக்கு லேப்டாப்பே நோண்டிக்கிட்டு இருக்காரு. செல்லத்தான் இதைத்தான் பாக்குறான். இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. கலெக்டருக்கு போன சொன்னாலும் அவரு அதுக்கு மேல பேச மாட்டேங்காரு. சுகாதாரத்தை சொன்னா அவங்களும் பேச மாட்டாங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆணையூரில் அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு வீடுகள் தற்போது சட்டவிரோத செயல்களின் உறைவிடமாக மாறியுள்ள அவலம் நிகழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த குடியிருப்பில் வசிப்போர் செய்வதறியாது தவிக்கின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அறைகளில் மக்களுக்கு பதில் இறைந்து கிடக்கும் சீட்டுகள், சிதறிக் கிடக்கும் மது பாட்டில்கள் என அலங்கோலமாக காட்சியளிக்கிறது விருதுநகர் மாவட்டம் ஆணையூரில் ₹11 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட குடிசை வாரிய குடியிருப்பு. இங்கு 176 வீடுகள் ஒதுக்கப்பட்டாலும் 100 வீடுகள் காலியாகவே காட்சியளிக்கின்றன. காரணம், இந்த குடியிருப்பில் நடக்கும் சமூக விரோத செயல்களும் பாதுகாப்பற்ற தன்மையும் தான் என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். போதிய பராமரிப்பு இல்லாததால் பல வீடுகள் சிதிலமடைந்து கிடப்பதாகவும், குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி இல்லாததால் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தால் வெளியே செல்ல அச்சம் உள்ளதாக பெண்கள் கூறுகின்றனர். பேருந்து வசதி இல்லாததால் பிரதான சாலைகளுக்கு செல்ல 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் வருந்துகின்றனர். கரண்ட் சில சமயம் அமர்ந்து போகுது, எங்களுக்கு கார் வசதி இல்ல, தண்ணிக்கு நிம்மாண்டிருக்கு. இது பயங்க குடிச்சு போட்டு ராத்திரி வேலைக்கு செல்லவர்த்தனம் செய்கிறாங்க. அது யாரையும் சொல்ல முடியாது. நம்ம யார் என்ன சொல்ல முடியுமா? சொல்லாமல் நாங்கள் வாட்டுக்கு கம்முன்னு இருந்துக்கிறோம். சண்டைக்கு வர்றாங்க, பயந்துக்கிட்டு இருக்கோம். பஸ் வசதி போகணும்னாக்கா இங்கேருந்து லைனுக்கு தான் போகணும். லைன் வரைக்கும் நடந்து, இங்கேருந்து லைன் வரைக்கும் நடந்து போகணும். நடந்து போகணும்னாக்கா இங்கேருந்து போக முடியாது, ரொம்ப கஷ்ட சிரமம். அப்படி இங்கே வந்துச்சுனாக்கா காலையில் பஸ்ஸு வருது, மினி பஸ்ஸுன்னு ஒன்று விட்ருக்காங்க. அது வந்து சிவகாசி டு ஐயம்பட்டிக்கு தான் விட்ருக்காங்க. ஐயம்பட்டிக்கு பஸ்ஸில் போகணும்னாலுமே அது டைமுக்கு தான் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1 காவோ 2 மணி நேரத்துக்கு 1 காவோ தான் இருக்குது. அந்த டைமுக்கு நாங்கள் போய் அந்த பஸ்ஸு பிடிச்சி எங்கள் வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது. இதுகுறித்து சிவகாசி வட்டாட்சியர் ஸ்ரீதரிடம் கேட்டபோது புகார்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இனி நம்ம ஊர் செய்திகள் தொகுப்பில் சுருக்கமான சில நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் சந்தை ரோடு பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாட்டுச்சந்தை தொடங்கியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தை ரோடு பகுதியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மாட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட மாட்டுச்சந்தை 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. பழனி, ராஜாக்கப்பட்டி, கொசவப்பட்டி, சானார்பட்டி, நல்லாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாடுகள் விற்பனை செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் இருந்து அரவக்குறிச்சிக்கு உறவினர் இல்ல விழாவிற்கு காரில் வந்தவர்கள் அங்கிருந்து பழனி சென்று கொண்டிருந்தனர். விட்டல் நாயக்கன்பட்டி 4 வழிச்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது பின்புறம் வந்த பேருந்து மோதியதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் தண்டபாணி என்பவர் உயிரிழந்தார். காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மரப்பொருட்கள் விற்பனை கடையில் ஏற்பட்ட விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. கடையின் உரிமையாளர் சாகுல் தனது சொந்த வேலை நிமித்தமாக 10 நாட்களுக்கு முன்பு வெளியூர் சென்றிருந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை மரக்கடையில் தீ பற்றி எரிந்தது. அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். நம்ம ஊர் செய்திகளை தொடர்ந்து மேலும் சில செய்திகளை தற்போது விரிவாக பார்க்கலாம்.
தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்யக்கோரி தீர்மானம் கொண்டுவர மாநிலங்களவை தலைவரிடம் அளிக்கப்பட்ட நோட்டீஸில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் வெளியிடப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டுவர காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட 7 கட்சிகளைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 64 பேர் கையெழுத்திட்ட நோட்டீஸ் குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடுவிடம் நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டது. 5 காரணங்களால் தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவைத் தலைவர் ஏற்றுக்கொள்ளும் வரை அது குறித்த தகவல்களை வெளியிடக்கூடாது என்று மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கையேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்மானம் குறித்து முடிவு செய்வதற்கு முன்னதாகவே தகவல்கள் வெளியானதால் வெங்கையா நாயுடுவும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். எனவே இதற்கு முந்தைய சம்பவங்களில் இதுபோன்று தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்யுமாறு மாநிலங்களவை செயலகத்திற்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்லூரியில் இருந்து பாதியிலேயே வெளியேறும் மாணவர்களின் அசல் சான்றிதழ்களை திரும்பி வழங்காத தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்லூரிகளில் இருந்து வேறு கல்லூரிகளுக்கு இடம்பெயரும் மாணவர்களின் அசல் சான்றிதழ்களை வழங்க கல்வி நிறுவனங்கள் மறுப்பதாகவும் மீதமுள்ள காலத்துக்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அனைத்து தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் எந்த ஒரு நிலையிலும் கல்லூரியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் அசல் சான்றிதழ்களை வைத்திருக்கவோ கூடுதல் கட்டணம் செலுத்துமாறு கோரிக்கைகள் விடுக்கவோ அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்புகள் தொடங்குவதற்கு முன்னதாகவே மாணவர்கள் வெளியேறினால் வசூலிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கட்டணத்தையும் திருப்பியளிக்க வேண்டும். மேலும் அசல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறும் கல்வி நிறுவனங்களின் கல்லூரிகளுக்கான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்படும். வசூலிக்கப்பட்ட கட்டணத்தில் 5 மடங்கு அபராதமாக விதிக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காவிரி விவகாரம் தொடர்பாக சந்திப்பதற்கு நேரம் கேட்டு அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சித்தராமையா எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பரிந்துரை மட்டுமே அளித்துள்ளதாகவும் கட்டாயம் அமைக்க வேண்டும் என உத்தரவு ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதுவே உச்சநீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பிலும் உள்ளதாகவும் சித்தராமையா சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் காவிரியில் கர்நாடகத்திற்கு உள்ள உரிமையை பறிப்பது போன்றுள்ளதாகவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். எனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள இந்த திட்டம் தொடர்பாக விளக்கி கூறுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என சித்தராமையா கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் நடிகைகளின் ஊதியத்தை குறைப்பது, திரைப்படத்துறையை சீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகளின் ஊதியம் குறைக்கப்பட வேண்டும், திரைப்படத்துறையை சீரமைக்க வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் விடுத்த கோரிக்கையை அடுத்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் நாசர், விஷால், கார்த்தி, சிம்பு, அரவிந்த் சுவாமி, மயில்சாமி, சுஹாசினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிரும் புதிருமாக இருந்து வந்த சிம்புவும் விஷாலும் இந்த கூட்டத்தில் ஒன்றாக அமர்ந்து ஆலோசனை நடத்தினர். பட தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்களை எப்படி குறைப்பது என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் நடிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை தயாரிப்பாளர் சங்கத்திடம் தெரியப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய நடிகர் சங்க தலைவர் நாசர், தமிழ் சினிமா ஆரோக்கியமான பாதையில் அனைவரின் ஒற்றுமையுடன் செல்ல பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடிகர் சங்கம் எந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸோட ஒத்து இந்த முழு தமிழ் சினிமாவை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக எப்படி கொண்டு செல்லலான்றது தான், அதுதான் நோக்கு. அதில் பல விஷயங்களை வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க. லைக் இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிக்கெட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எங்கள் சைட்லேருந்து என்னென்ன அவங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும் இந்த சீரமைப்புக்காகன்றதை வந்து நாங்கள் நிர்வாகம் மட்டுமே இதை வந்து இதில் முடிவெடுக்காமல் எல்லாருடைய கருத்து என்ன, ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணுன்றதுக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. நடிகர்களின் ஊதியம் குறைப்பு மட்டுமின்றி பல ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி கூறினார். சம்பளங்கள் வந்து
ப்ரொடியூசர் கவுன்சில் முதல்ல சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். நீங்கள் வெளிப்படைத்தன்மை இருந்து ஒரு படம் எவ்வளோ கரெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்டர் ஒரு ஊதியம் என்னங்கிறது தெரிய வந்துடும், அதுலேருந்தே தெரிஞ்சிடும். அதை தாண்டி யாரும் கேட்க முடியாது. டிரான்ஸ்பரன்சி வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக செய்யப்படும். ஸோ ஊதியம் மட்டும் இல்லை, அது நிறைய வசதிகள் இருக்குது, ஸ்கிரிப்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது, அப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டது. இது எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் பேசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இது நாங்கள் இப்போ தரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சி வைப்போம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகும், புது விஷயங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஃபியூச்சரில். தயாரிப்பாளர் சங்கத்தின் புது தீர்மானத்தின்படி அடுத்த வாரம் முதல் வாரந்தோறும் 3 படங்கள் வெளியாக உள்ளன. முதல் வாரமான April 27 அரவிந்த் சுவாமியின் பாஸ்கர் ஒரு ராஸ்கல், விக்ரம் பிரபுவின் பக்கா மற்றும் சாய் பல்லவியின் கரு ஆகிய 3 புதிய படங்கள் வெளியாகின்றன.